வணக்கம். யார் இந்த நந்தினி அப்படின்னு பொன்னியின் செல்வனில் வர்ற நந்தினி கேரக்டரை பற்றி அதன் பின்னாடி இருக்கிற மர்மங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு நந்தினி யார் என்பதும் மந்தாகினி யார் அப்படின்றதும் உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, செம்பியன் மாதேவிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அது இறந்தே பிறந்துச்சு. அந்த குழந்தைய அந்த படகோட்டி கருத்திருமன் கிட்ட கொடுத்து செம்பியன் மாதேவி புதைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த படகோட்டி எடுத்துகிட்டு போன அந்த குழந்தை சாகலை, உயிர் தெழுந்துருச்சு. அந்த குழந்தைய ஒரு குடும்பத்துக்கிட்ட தத்து கொடுத்துட்றான் அந்த படகோட்டி. இது அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயம். இந்த வீடியோவில் அந்த குழந்தை யார் அப்படின்றதையும் இந்த பொன்னியின் செல்வன் கதையில் அந்த குழந்தை எவ்வளோ பெரிய திருப்பத்தை கொண்டு வருது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க தெளிவாக பார்த்துடலாம். செம்பியன் மாதேவிக்கு பிறந்த அந்த குழந்தைய கருத்திருமன் படகோட்டி கொண்டு போய் புதைக்கிறதுக்காக போகும்போது அந்த குழந்தை உயிர் தெழுந்துருது. அந்த படகோட்டி அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்றான். அந்த குடும்பமும் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது பொன்னியின் செல்வன் நடக்கிற காலகட்டத்தில் நந்தினி தன்னோட சதி வலையை பின்னி தன் அண்ணன் மதுராந்தகனை சோழ தேசத்துடைய மாமன்னராக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய சதி வலை பின்னுறாங்க. இது பொன்னியின் செல்வனுடைய அடிநாத கதை. இது உங்களுக்கு தெரியும், போன வீடியோலையும் இதை தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஆதித்ய கரிகாலன் காஞ்சிபுரத்துலேருந்து கடம்பூர் சம்பூர்வராயர் மாளிகைக்கு வரான் நந்தினியை பார்க்கறதுக்காக. சம்பூர்வர் மாளிகையில் ஒரு அறையில் நந்தினி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஆதித்ய கரிகாலன் அந்த அறைக்குள்ளே வராரு. இன்னொரு பக்கத்தில் பெரிய பழுவேற்றாயர் மாறு வேஷத்தில் நந்தினியை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆதித்ய கரிகாலனை நந்தினி எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற பதட்டத்தில் வந்தியத்தேவனும் ஒரு பக்கத்தில் வந்துட்டுருக்காரு. இப்போது அந்த அறையில் இருக்கிற ஒரே ஒரு விளக்கு அணைஞ்சிடுது, ஒரு பதட்டம் உருவாகுது. எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நந்தினி இல்லை, கீழே ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு. அது நம்ம ஆதித்ய கரிகாலன். இந்த இடத்துக்கு பெரிய பழுவேற்றாயர் ஏன் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியுடைய சதி திட்டம் எல்லாம் பெரிய பழுவேற்றாயருக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வந்துடுது. நந்தினியை கொல்லணும் அப்படின்ற முடிவோடு தான் பெரிய பழுவேற்றாயர் இந்த சம்பூர்வர் மாளிகைக்கு வராரு. வந்த இடத்துல ஆதித்ய கரிகாலன் இறந்துடுறாரு. ஆதித்ய கரிகாலன் இறந்து கிடக்கிறத பார்த்த வந்தியத்தேவன் கண்ணீர் மல்க ஆதித்ய கரிகாலனை போய் தூக்குறாரு. அப்படியே ஆதித்ய கரிகாலனுடைய உடலை சுமந்துக்கிட்டு சம்பூர்வராயர் மாளிகையிலிருந்து வெளியே வராரு. ஆதித்ய கரிகாலனுடைய உடலை சுமந்துட்டு வர வந்தியத்தேவனை பார்த்த வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்தியத்தேவன் தான் ஆதித்ய கரிகாலனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நம்பிடுறாங்க. ஆதித்ய கரிகாலனுடைய இறப்பு விஷயமும் வந்தியத்தேவன் ஆதித்ய கரிகாலனை கொன்னுட்டான் அப்படின்ற விஷயமும் சோழ தேசம் முழுக்க பரவிடுது. உடனே என்ன பண்ணுவாங்க, வந்தியத்தேவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, பாதாள சிறையில் அடைச்சிடுறாங்க. தன் உயிர் நண்பனான ஆதித்ய கரிகாலனை தானே கொன்னுட்டதா சோழ தேசமே நம்புதே அப்படின்னு வந்தியத்தேவன் வருத்தத்தோட சிறைக்கு போனாலும், இப்போ சிறைக்கு போனதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, சிறையில் வந்தியத்தேவன் ஒருத்தரை சந்திக்கிறாரு. பார்த்த உடனே வந்தியத்தேவன், இது யாரோ ஒரு ஒற்றன் போல இருக்கு, இவனை சிறையில் பிடிச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் முதல்ல நினைக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் பேச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த நபர் யாரு அப்படின்னு. உங்களால் கணிக்க முடியுதா அந்த நபர் யாரு அப்படின்னு? ஆமாம், சோழ தேசத்துடைய மொத்த ரகசியத்தையும் தனக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிற அந்த படகோட்டி கருத்திருமன் தான் அது. ஸோ இப்போது சோழ தேசத்தில் யாருக்குமே தெரியாத அந்த உண்மை வந்தியத்தேவன் கிட்ட இந்த படகோட்டி கருத்திருமன் சொல்கிறான். அது என்னன்னா, செம்பியன் மாதேவியினுடைய குழந்தை இறக்கலை அப்படின்னும், அந்த குழந்தைய தான் ஒரு குடும்பத்துக்கிட்ட தத்து கொடுத்துட்டதாகவும், அந்த குழந்தை நல்லா தான் வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் வந்தியத்தேவன் இந்த படகோட்டிக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், தஞ்சாவூர் அரண்மனையில் அரசவை கூடுது. இந்த அரசவையிலையும் ஒரு பகீர் செய்தி ஒன்று வெளியாகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ நாட்டுடைய பட்டத்து இளவரசர் ஆதித்ய கரிகாலன் இறப்பு செய்தி தெரிஞ்சு சோழ தேசமே சோகத்தில் ஆழ்ந்திருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் அரசவையை கூட்டி பெரிய பழுவேற்றாயர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது, தானும் அந்த சம்பூர்வராயர் மாளிகைக்கு சென்றதாகவும், அந்த அறையில் தானும் இருந்ததா பெரிய பழுவேற்றாயர் ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நந்தினியினுடைய சதி வேலை எல்லாத்தையும் சபையில் போட்டு உடச்சிடுறாரு. நந்தினியினுடைய அழகில் மயங்கி அவ ஆட்டி வச்ச மாதிரியெல்லாம் தான் ஆடி சோழ நாட்டுக்கு பெரிய துரோகம் செய்துட்டதாகவும், தன்னைத்தானே தண்டிச்சுக்க விரும்புவதாகவும் சொல்லிட்டு பெரிய பழுவேற்றாயர் தன்கிட்ட இருந்த ஒரு சின்ன குருவாளை எடுத்து தன் நெஞ்சில் குத்திக்கிட்டு இறந்துடுறாரு. இறக்கிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருக்கிற அனிருத்த பிரம்மராயரை கூப்பிட்டு, ஆதித்ய கரிகாலனை கொன்னது நான் தான்,
வந்தியத்தேவன் ரொம்ப நல்லவன், அவனை சிறையிலிருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. அப்புறம் என்ன, அடுத்த காட்சி வந்தியத்தேவனுடைய ரிலீஸ் தான். சிறையிலிருந்து வெளியில வந்த வந்தியத்தேவன் நேராக அருள்மொழிவர்மனை போய் பார்க்க போறான். அங்க அருள்மொழிவர்மன் கிட்டையும் குந்தவை கிட்டையும் சிறையில அவன் கண்டுபிடிச்ச ரகசியத்தை சொல்றான். அதாவது செம்பியன் மாதேவியுடைய குழந்தை இன்னும் இறக்கல அப்படின்னும், அது ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னும் சொல்றான். அந்த குழந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எளிதில் புரியறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படம் பார்த்தவங்களுக்கு, வந்தியத்தேவன் தஞ்சாவூர் அரண்மனைக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த இடத்துல ஒரு பூக்காரனை சந்திப்பான். அந்த பூக்காரங்கிட்ட தான் தன்னுடைய குதிரை செம்பாவை ஒப்படைச்சிட்டு பிறகு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போவான். பார்த்துருப்பீங்க, அந்த நபர் தான் சேந்தன் அமுதன். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அந்த இறந்து பிறந்த செம்பியன் மாதேவியுடைய குழந்தை இந்த சேந்தன் அமுதன் தான் அப்படின்றது. இந்த விஷயத்த அருள்மொழிவர்மன் கிட்டையும் குந்தவை கிட்டையும் வந்தியத்தேவன் சொல்லிடுறான். பின்னாடி ஆதித்ய கரிகாலன் இறந்ததுனால அடுத்த வாரிசான அருள்மொழிவர்மனுக்கு தான் முடிசூடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அரசவையில் முடிசூடுறதுக்காக அருள்மொழிவர்மனையும் கூப்பிடுறாங்க. அப்போ அருள்மொழிவர்மன், இந்த கோயில் திருப்பணி செய்கிற பூ விற்கிற சேந்தன் அமுதன் தான் தன்னுடைய சித்தப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தினதோட நிற்காம இந்த சேந்தன் அமுதனுக்கு உத்தம சோழன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதோட இந்த உத்தம சோழனுக்கு முடிசூடி சோழ பேரரசுடைய மாமன்னராக்குறாரு அருள்மொழிவர்மன். இதோட பொன்னியின் செல்வன் நாவல் முடியுது. பிற்காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 15 வருடங்கள் இந்த உத்தம சோழன் தான் சோழ நாட்டை ஆள்றாரு. அதுக்கப்புறம் மக்களின் விருப்பத்தின் பேர்ல அருள்மொழிவர்மன் முடிசூடி ராஜராஜ சோழனா மாறிடுறாரு. இதுதான் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழனான கதை. இதுதான் பொன்னியின் செல்வன். இதுதான் அந்த குழந்தை யாரு அப்படின்ற ரகசியத்துக்கான விடை. ஓகே வியூவர்ஸ், அடுத்து வேற ஒரு விஷயத்தோட வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.